subscribe to eating the eating challenge Bungal Boy. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஷவர்மா ரோல். நல்லா பல்காக இருக்குது, ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ ஸ்டஃப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சிக்கன்லாம் இருக்குது பீஸ், நல்லா ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இதான் இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். இது வாங்கி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, எல்லாம் ஆறி போச்சு, ஆறி நாரி. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். மொத்தம் 10 ஷவர்மா இருக்குது. இதெல்லாம் வந்து 2 ஷவர்மா சாப்பிட்டாவே வயிறு நம்பிக்கை நிறைய பேர்த்துக்கு. நிறைய பேர் ஒன்று தான் சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி 10 வச்சுருக்கேன். பார்ப்போம் இதை என்னால் எவ்வளோ நேரத்தில் சாப்பிட முடியுதுன்னு பார்ப்போம். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும், எவ்வளோ நேரத்தில் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. இது என்னால் சாப்பிட முடியாதாங்கிறதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இவ்வளோலாம் சாப்பிட்டதில்லை, அதிகபட்சமே நான் 1 ஷவர்மா தான் சாப்பிட்ருக்கேன். பார்ப்போம் இன்றைக்கி சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண முடியுதான்ட்டு. சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். பார்த்து பார்த்து பேப்பர் இருக்கு, பட்டர் ஷீட் இருக்கு. மினி பாக்கு அற்புதமாக இருக்கிறது. இப்போ மைனஸ் இருக்கு, எலுமிச்சை பழத்தில் நினைச்ச கேரட் இருக்கு. டிஸ்டர்பன்ஸ் இதில் ஃபுல்லாக நிறைய பீஸ் இருக்குப்பா. கீழே வந்தால் மீசில் மண்ணை விட்டு தானே செய்யும். ஆ, பேப்பரையும் சேர்த்து சாப்பிட்றோம். பேப்பரா இது? புளி வழி பயங்கரமா
தகட்டுது, இதோட மைனஸ் இது ஃபுல்லாக நிறையா இருக்கும், ரொம்ப தகட்டுது. இது வேற பத்தாவது, இன்னும் ரெண்டு மைனஸ் கொடுத்துருக்காங்க, இதுலயே நிறையா மைனஸ் இருக்கு. மைனஸ் எனக்கு பிடிக்கிட்டு வாங்கினேன், ஐயோ இதுலேயே அவ்வளோ மைனஸ் இருக்கு, ரொம்ப தேகட்டுது. அப்புறம் வாய் வேற ரொம்ப வலிக்குது, அதிகமாக வாய் பேசுறேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அதனால தான் வாய் வலிக்குது போல இருக்கு. நல்லா கண் வச்சிட்டாங்க, இன்னும் ரெண்டு தான், இன்னும் ரெண்டு தான், முடிக்காமல் விடக்கூடாதுரா. மைனஸ் ஃபுல்லா மைனஸ் தான், எக்ஸ்ட்ரா மைனஸ். See that? எவ்வளோ மைனஸ் இருக்குன்னு இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதான் ரொம்ப தகட்டுது, அப்புறம் வாய் வேறு ரொம்ப வலிக்குது, திரும்ப திரும்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு முடியல. லாஸ்ட்டு தான், கடைசி பீஸ், எப்படியாவது சாப்பிட்ரு. இன்றைக்கி சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். ஆரம்பத்தில் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிடும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கமே வந்துருச்சு எனக்கு, அந்தளவுக்கு எனக்கு வாய் பயங்கரமாக வலி எடுத்துக்கிச்சு. அந்த மயோனஸோட ஸ்மெல்லு சுத்தமாக தகட்டிடுச்சு, இனிமேல் மயோனஸே சாப்பிடக்கூடாதுன்ற அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ இங்கே தான் இருக்குது, இனிமேல் இதை சாப்பிடவே கூடாதுன்ற அளவுக்கு ஆகிடுச்சு, அந்தளவுக்கு தகட்டிடுச்சு ரொம்ப. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் வீட்டு பையனாக நினச்சி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அப்புறம் வந்து நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அது பக்கத்தில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. எங்களோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு, சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைங்க, அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை போட்டு காமிங்க, இங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க, இந்தமாரி நீங்களும் சாப்பிட்ணும்னு சொல்லி சொல்லுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதேமாரி ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒன்ன மாதிரி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், அப்புறம் எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில கமெண்ட்லாம் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துது, இருந்தாலும் சரி எங்கள் தப்பும் கொஞ்சம் இருக்குது, மன்னிச்சிக்கிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.